சர்ப்ளஸ் அப்படின்னா என்னன்னு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு 2000 ரூபீஸ் பணம் கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 2000 ரூபாய்க்கு உண்டான ட்ரெஸ் எடுக்கணும்னு ஒரு கற்பனையோட நீங்க கடைக்கு போறீங்க. ஆனா அந்த 1200 ரூபீஸ்ல நீங்க எதிர்பார்த்ததை விட அருமையான ஒரு ட்ரெஸ் கிடைக்குது. வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? அப்ப நீங்க பாருங்க, நீங்க பணம் செலவு பண்ணணும்னு நினைச்சது 2000 ரூபாய், ஆனா நீங்க எதிர்பார்த்த குவாலிட்டி கிடைக்கிறது 1200 ரூபாய். அப்ப உங்களுக்கு எவ்வளவு சர்ப்ளஸ், எவ்வளவு மிச்சம்? 800 ரூபீஸ் லாபம். அததான் கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்றது. கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம நினைச்சது வந்து 2000 ரூபாய்க்கு செலவாகும் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு போனோம், அங்க பார்த்தா 1200 ரூபாயில வந்துருது. அப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே? அதுதான் இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் முத டெவலப் பண்ணது வந்து ஜே டியூபூட் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு இன்ஜினியர் 1844 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணார் கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு இதை. அதை ரெண்டாவது ஆல்ஃபர்ட் மார்ஷல் என்ன பண்ணுறாருன்னா, 1890 அவரோட புக்கு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸில் இதை பற்றி டெவலப் பண்ணியிருக்கார். இப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுது, என்ன சொன்ன இல்லையா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா, கன்சியூமர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு பொட்டன்சியல் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ். பொட்டன்சியல் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ். பொட்டன்சியல் பிரைஸ்னா என்ன? த கஸ்டமர் வில்லிங் டு பே. இப்போ 2000 ரூபாய் எடுத்துட்டு போனீங்க இல்லையா அந்த மெட்டீரியல் வாங்கணும்ட்டு, அது வந்து பொட்டன்சியல் பிரைஸ். ஆக்சுவல் பிரைஸ் என்ன? 1200 ரூபாய்க்கு அங்கே கிடைச்சது இல்லையா, அது ஆக்சுவல் பிரைஸ். அப்போ ஆக்சுவல் பிரைஸ் இஸ் நத்திங் பட் த ப்ரிவெயிலிங் பிரைஸ், எக்ஸிஸ்டிங் பிரைஸ். பட் பொட்டன்சியல் பிரைஸ் என்ன? த கன்சியூமர் இஸ் வில்லிங் டு பே த பிரைஸ். அப்போ இது ரெண்டும் தான், இது ரெண்டையும் கழிச்சிட்டிங்கன்னா அதுதான் எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இது இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இது எப்படி டயக்ராமில் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போ போல வரைஞ்சிங்க எக்ஸ் ஒய், எப்பயுமே மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வ் எப்படி வரும், ஸ்லோப் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அப்போ நீங்கள் மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வ் அப்படி போகணும். இதுக்கு பேர் மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வ். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், இங்கே இங்கேருந்து வரைஞ்சிங்கன்னா இதுக்கு பேர் என்ன, மார்க்கெட்டு ப்ரைஸ். அச்சா, மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது. அச்சா, அப்போ இங்கே என்ன, இது வந்து பி அப்படின்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து P1 அப்படின்னு வச்சுக்கோங்க, புரியுங்களா? இது வந்து எங்கே PPMM வச்சுக்கோங்க, இந்த இடத்த இங்கேருந்து டாட் பண்ணுங்க, இதுக்கு பேர் எம். இப்போ இந்த டயக்ராமில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மார்க்கெட் ப்ரைஸ் இவ்வளோ தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னது என்னென்னா, 1200 ரூபா ரேட்டுக்கு விற்கிது இல்லையா, மார்க்கெட் ப்ரைஸ் தானே, 1200 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தீங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ கொண்டு போகிறீங்க, 2000 ரூபா இந்த ப்ரைஸ். 2000 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆனால் எவ்வளோ கிடைக்குது, 1200 ரூபாய்க்கு கிடைக்குது. என்ன குவான்டிட்டி? நீங்கள் பேண்ட் ஷர்ட் வாங்குற அந்த குவான்டிட்டி. ஆச்சா, இதை நீங்கள் வாங்குறீங்க. அப்போ இந்த குவான்டிட்டி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, இவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ண தயாராக இருந்தீங்க. அப்போ பொட்டன்சியல் ப்ரைஸுங்கிறது என்ன வரும், ஃபுல் OP1. பொட்டன்சியல் ப்ரைஸ் என்ன வரும், பொட்டன்சியல் ப்ரைஸ் ஈக்குவல் டு OP1 இல்லையா, OP1 இதுதான் பொட்டன்சியல் ப்ரைஸ். 2000 ரூபாய் எடுத்துகிட்டு மார்க்கெட் போனீங்க இல்லையா, அது ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ, மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் எல்லாமே OP ஆக்சுவல் ப்ரைஸ். அப்போ என்ன ஆகிடும், OP இதுதான், இந்த 1200 ரூபாய்க்கே கிடைக்குது. இப்போ அப்போ உங்களுக்கு எவ்வளோ லாபம், 2000 1200 ரூபா போனால் எப்படி வரும், அப்போ இதிலிருந்து லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும் உங்களுக்கு, இந்த இது லாபம் வரும் இல்லையா. சச்சா, ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இவ்வளோ. அப்போ இவ்வளோ ப்ராடக்ட் வாங்குறது என்ன பண்ணுங்க, இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது என்ன ஆக்சுவலா, இட் இஸ் எ ரெக்டாங்குலர். PMNO அப்படிங்கிறது என்ன, PMNO அப்படிங்கிறது ரெக்டாங்குலர். அச்சா, இது ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆகிடும், இந்த பாகமும் இதுவும் கரெக்டாக இருக்குமா, ஈக்குவலாக இருக்குமா. அப்போ சதுரத்தில் ஒரு ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஸ்கொயர் இது. அப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் கரெக்டு, இதுவும் இதுவும் கரெக்டு, ஆமாம் தானே, புரியுதா? அப்போ இந்த பேஜ், அப்போ இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டியது எவ்வளோ, இவ்வளோ வந்து ஒரு யூனிட்டுக்கு ப்ராடக்ட் லாபம். ஒரு யூனிட் வாங்குறது அப்படின்னா, இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸை கழிச்சிட்டிங்கன்னா இவ்வளோ லாபம். அப்போ எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறீங்க, இவ்வளோ குவான்டிட்டி.
அப்போ இந்த குவான்டிட்டியும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று தான், இதுக்கு பதிலாக இதுவும் இதுவும் ஈக்குவல், அப்போ இதை மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று தான். ஆச்சா, அப்போ இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பிறகு ஏரியா? இந்த ஏரியா வருமா? இவ்வளவுதான் உங்களுக்கு லாபம். ஆச்சா, இந்த ஏரியாவுக்கு பேர் தான் கன்சியூமர் சர்ப்ளஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் யூ ஆர் வில்லிங் டு பே பொட்டென்சியல் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன வரும் பாருங்க, இங்கே பாருங்க. பொட்டென்சியல் ப்ரைஸ் அப்படின்னா டோட்டலாக நீங்கள் கொடுக்கணும்னா எவ்வளோ கொடுக்கணும், ஓபி ஒன் எம்என் இல்லையா, ஓபி ஒன் எம்என். ஆனால் எவ்வளோக்கு கிடைக்கிறது, இவ்வளோ இந்த ரேட்டுக்கே கிடைச்சிருது. அப்போ என்ன ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ கிடைக்கிது, ஓபிஎன். ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ கிடைக்கிது, OPMN, OPMN. அப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் என்ன, இதிலிருந்து இதை கழிக்கணும். அதாவது இந்த போர்ஷனில் இருந்து இந்த போர்ஷன் நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா இது வந்துடும் கன்சியூமர் சர்ப்ளஸ். அப்போ நீங்கள் இதை கழிச்சு, அப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு OP1MN மைனஸ் OPMN இல்லையா. அப்போ பண்ண என்ன ஆகிடும், பிஎம் P1 வருமா, பிஎம் P1. இதுதான் கன்சியூமர் சர்ப்ளஸ், சிஎஸ். கிளியர்?